ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை வந்து நம்ம கோர் ரிசர்ச் பண்ணணும், நானே வந்து இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணணும். லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் அயான், அது வந்து எங்க வந்து ரா மெட்டீரியல் கிடைக்குது, எந்த கண்ட்ரி நிறைய ப்ரொடியூஸ் பண்றாங்க, எந்த செக்டருக்கு நிறைய தேவைப்படும், இப்போ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான் வரப்போகுது. ஸோ ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா அதுக்கு பேசிக் ரா மெட்டீரியல் லித்தியம் அயான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் கிரவுண்ட் லெவல் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் நான் ரிசர்ச் பண்ணணும்னா எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணணும், எங்க போகணும், என்ன மெட்டீரியல் படிக்கணும்? ஃபர்ஸ்ட் நீ வந்து அப்படி போறதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு வெரி டஃப் டு அண்டர்ஸ்டாண்ட் அல்கமி ஆஃப் ஃபைனான்ஸ்னு ஒரு புக் இருக்கு, ஜார்ஜ் சோரஸ், உனக்கு நான் சொல்றேன் அந்த புக்கு படிச்சிரு. நசீம் தலீப்னு ஒருத்தனுக்கும் He has written 2-3 books. Fool by Randomness no book edirukan. Then he has written a book called Black Swan. Moonadu vandu he has written a book called Anti-Fragile. Once you read these books you will understand how transient all this is. So nobody knows that lithium ion is the solution. Toyota bet that hydrogen will be the solution. Toyota lost. VHS ko ide mari world la thirumbi thirumbi vaadi irukum. I don't know video cassette player one time ku munadiyada nee paathirukken theriyadu. There was a competition between Sony Betamax and VHS. VHS became the norm. So today lithium ion is the norm. But it is so transient. In 10 years it can be something else. Once you have done this, நான் எக்கனாமிக்ஸ் எப்படி கத்துண்டேன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் எக்கனாமிக்ஸ்க்கு மன்மோகன் சிங் பேச ஆரம்பித்தார். ஸோ அவன் சொன்ன டேர்ம்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கறதுக்கு ரிசர்ச் பண்ணோம். அது ஒரு மாதிரி அறகுறையாக புரிஞ்சிருச்சு. ஒன்ஸ் அது அறகுறையாக புரிஞ்ச அப்புறம் நான் ஜார்ஜ் சோரஸ் படிக்க ஆரம்பித்தேன். இந்த ஜார்ஜ் சோரஸ் வந்து எப்போதும் வந்து கீன்ஸையும் ஹயாக்கியும் சொல்லிகிட்டே இருப்பான். அப்போ நம்மளுக்கு என்ன எனக்கு என்ன புரிஞ்சுன்னா உனக்கு எக்கனாமிக்ஸ் த்ரீனா மூணு பேர் படிக்கணும். Fundamentally, three great economists, Keynes, Hayek and Marx. இவங்க மூணு பேர் தான். Marx is thoroughly discredited now. ஒன்றும் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் சோவியத் ரஷ்யா மார்க்ஸ் இஸ் ஃபினிஷ்ட். அண்ட் டென்சாப்பிங்கே சொல்லிட்டான், தி கலர் ஆஃப் தி ஆஸ் கலர் ஆஃப் தி கேட் டஸ் நாட் மேட்டர் ஆஸ் லாங் ஆஸ் இட் கேச்சஸ் மைஸ்ன்னு. ஸோ இஃப் யூ ரீட் ஹயாக் அண்ட் கீன்ஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் கீன்ஸ் இஸ் சம்வேர் இன் பிட்வீன் Marx and Hayek. Then what happens is you start reading one theory after the other theory apdi poinde irundinga, you will get an idea from Adam Smith to Raghuram Rajan varaikku unakku kadachirum yaar yaar enna enna eppa eppa edhu edhu pannanga nu. So adhe maadhiri I am not interested in lithium ion. Neenga battery technology nu theda aarambichinga, ஒரு புக்ல இன்னொரு புக் போய் ஒரு புக்ல இன்னொரு புக் போய் கடைசியில வந்து கடைசியில எண்ட்ல முடிப்பீங்க. சின்ஸ் ஐ எம் நாட் அ டெக்னிக்கல் பர்சன், பட் இஃப் யூ வாண்ட் டு பி அன் இன்வெஸ்டர், லெட் மீ டெல் யூ, நோ சயின்டிஸ்ட் ஹஸ் பீன் அ கிரேட் இன்வெஸ்டர். ஸோ ஈஸியர் டு ஃபாலோ பஃபெட் மாடல். நம்மளால புரிஞ்சதை மட்டும் நம்ம பண்ணா போறோம். எனக்கு தெரிஞ்சது வந்து கேபிட்டல் அலோகேஷன்னா அந்த கேபிட்டல் அலோகேஷன் கரெக்டா இருக்கா இல்லையான்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மூணு பெரிய மெத் ஸ்கூல் ஒன்று இருக்கு. ஒன்று கிரஹாம் ஸ்கூல், இந்த கிரஹாமையும் ஃபில் ஃபிஷரையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பஃபெட் ஸ்கூல். மூணாவது திஸ் வெஞ்சர் கேபிட்டல் வாட் யூ ஆர் டெல்லிங். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெஞ்சர் கேபிட்டல் யூ ஹவ் டு ரீட் பீட்டர் தீல், பேபாலோட ஃபவுண்டர். ஆமாம், ஹீ ஹஸ் ரிட்டன் அ புக் ஜீரோ டு ஒன்னு ஒரு புக் எழுதியிருக்கும். இட் டாக்ஸ் ஆஃப் ஹவு டு வேல்யூவேட் கம்பெனிஸ் விச் ஆர் கோயிங் ராபிட்லி. நீங்கள் பீட்டர் தீல் படிச்சீங்கன்னா எந்த ஸ்டார்ட் அப்லையும் பணமே போட மாட்டீங்க. இந்தியாவில் யூ ஹாவ் டு பிக், இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டஸ் இட் ஃபிட் த கிரஹாம் மாடல், டஸ் இட் ஃபிட் த ஃபிலிப் மாடல், ஆர் டஸ் இட் ஆர் தி கிரஹ பஃபெட் மாடல், ஆர் இஸ் இட் த தீல் மாடல். நானே சொல்கிறேன், கர்நாடகா பேங்க் இஸ் அ ஃபுல் கிரஹாம் இன்வெஸ்ட்மெண்ட், இட் கேன் கோ ராங், இட் கேன் பி ரைட். சவுத் இண்டியன் பேங்க் இஸ் அ கிரஹாம் பிக். இது ஐடிசி இஸ் டெஃபினெட்லி அ ஃபில் ஃபிஷர் பிக். இஃப் ஐ லுக் அட் புக் வேல்யூ அண்ட் ஆல் தட் I can never buy ITC. I have yet to find my Peter Thiel stock. But what I am trying to tell you is, you have to mentally understand these three schools and find out that
எந்த இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஸ்கூல்ல ஃபிட் ஆகுதுன்னு பார்த்து பண்ணணும். பட் மெயின் திங் இஸ் யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் அ லாஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ல என்ன பெரிய ப்ராப்ளம்னா லாஸை பத்தியே நம்ம வந்து, எனக்கும் ஆஃப்டர் சோ மெனி இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், தூக்கத்தில் எழுப்பினா நான் எந்த ஷேர்லலாம் லாஸ் பண்ணேன்னா சொல்லுவேன், எந்த ஷேர்ல ப்ராஃபிட் பண்ணா சொல்ல முடியாது என்னால. அது ஒரு ஹியூமன் நேச்சர். டேனியல் கெஹ்மன் அண்ட் எம்எஸ் டிராவர்ஸ்கியோட தேரி அது. அதனால என்னன்னா, டு டேக் அ லாஸ், டைக்லி டேக் அ ஹிட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தட் அன் இன்வெஸ்டர் ஷுட் லேர்ன். அதனால ரொம்ப டெக்னாலஜி பின்னாடி போகாதுங்கிறது என்னோட கருத்து. பிகாஸ் யூ ஆல்ரெடி கான் டீப் இன் டு இன்வெஸ்டிங் ஃப்ரம் யுவர் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன். ஐ எம் டெல்லிங் யூ கோ ஃபர்தர் அண்ட் ட்ரை டு ஃபிக்ஸ் அமங் திஸ் த்ரீ, எது பண்ணலான்னு பாருங்க. ஐ டோன்ட் திங்க் நீ ரொம்ப நாள் ஜேபி மார்கன்ல இருப்பேன்னு. ஸோ யூ வில் பிகம் யுவர் ஓன் இன்வெஸ்டர். ஜிஎஸ்டி இனி வந்து Q1க்கு ஆக்சுவலி வந்துருச்சு. நம்ம வந்து எதிர்பார்த்தது மாதிரி மோர் தென் 50% டவுன். இப்போ இதில் வந்து இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றி ஒரு கேள்வி கேட்கணும் சார். நீங்கள் சொன்ன அந்த பேக் சீசன் ஒரு புக்கு மோண்டாக்சின் அவுலிவாலியா, அது ஆக்சுவலாக நான் ஃபுல்லாக படிச்சேன். ஆமாம். ஸோ அதில் ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றி அவர் ரொம்ப இதுவாக சொல்லியிருக்கு, முக்கியமாக சொல்லியிருக்காரு. இப்போ லைக் இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து ரெவன்யூஸ் வந்து நம்ம பார்க்குற ரொம்ப ஷார்ட்டாக இருக்க போகுது. கவர்மெண்ட் வந்து பட்ஜெட்டில் பார்க்குற மாதிரி இப்போ லைக் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் 2 lakh crore வச்சிருக்காங்க. ஸோ அதை அவங்க வந்து ஐ மீன் இந்த வருஷம் ஜீரோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களால ஆக்சுவலாக இது பண்ண முடியுமா, ரிசீவ் பண்ண முடியுமா? பட் நான் என்ன பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன்னா, ஐ திங்க் எல்ஐசி இஸ் த ஒன்லி ஆப்ஷன். அவங்க கிட்ட வந்துட்டு எல்ஐசி வந்து ஒரு 2-5% வந்து மார்க்கெட்டில் விட்டுட்டு அதுலேருந்து ஒரு 50,000 crore to 1 lakh crore இது பண்ணுவாங்க எடுப்பாங்க. இல்லைனா ஜீரோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு ஃபிஸ்கல் டெபிசிட் அவங்களால இது பண்ண முடியுமா, கண்டெயின் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? LIC has to pass 3 parliament amendments. LIC has to go through 3 amendments before. It is not even a company, it's a mutual benefit society today. So adu or company section companies act kulla adu kondu varanum, adukulla time ay indha year e poidum. And the valuation avanga edirpaakra valuation market kudukadu. ஸோ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பெருசாக நடக்காது இந்த வருஷம். என்ன பண்ணுவாங்க, ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றுவாங்க. ஹெச்பிஏ ஓஎன்ஜிசிக்கு வித்துட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களே தவிர பெருசாக டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் நடக்காது. பட் மோர் தென் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட், லாஸ்ட் 3 இயர்ஸ் அவங்க போட்ட கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி கூட அவங்க சொன்ன ரெவன்யூ அவங்க கலெக்ட் பண்ணல. சார் நான் ரெவன்யூவை கலெக்ட் பண்ணிட்டேன், என் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால டெபிசிட் ஜாஸ்தியானா பரவாயில்ல. பட் வரைக்கும் இந்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் சொன்ன ரெவன்யூ டார்கெட்டே இவங்க கலெக்ட் பண்ணதே கிடையாது. ஸோ இந்த வாட்டி இன்கம் டேக்ஸ் நெகட்டிவ். 10 வருஷம் தே ப்ரொஜெக்டட் 10% இன்க்ரீஸ் இன் இன்கம் டேக்ஸ் கலெக்ஷன். இன்கம் டேக்ஸ் நெகட்டிவ், ஜிஎஸ்டி நெகட்டிவ், கஸ்டம்ஸ் நெகட்டிவ் பிகாஸ் இம்போர்ட்ஸ் ஆர் கோயிங் டவுன், சிபிடி இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ், அண்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டும் மீட் பண்ண முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரியலாக நீங்கள் ஆஃப் பேலன்ஸ் ஷீட்லாம் சேர்த்தீங்கன்னா 10% of GDP சென்டரே வில் மிஸ் த வில் பி த டார்கெட். அதனால தான் நான் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ருப்பி வில் கோ டு 80 to 85. அதுக்கு தான் நாங்கள்லாம் என்ன சொன்னோன்னா, எப்படியும் மிஸ் ஆக போகிறதுன்னு தெரியல, முதல் 2 lakh வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னா அட்லீஸ்ட் எக்கானமி ரிகவர் ஆகும்னு. இங்கே என்ன பண்ணிட்டோம், 2 lakh வாங்கி இந்த கவர்மெண்ட்டோட குழியிலேயே அடைச்சதுனால அடுத்த 2 வருஷம் மார்க்கெட் எழுந்துக்காது, தட் இஸ் ரெவன்யூ கலெக்ஷன் எழுந்துக்காது. So this is definitely going to miss. How much is the end of the year, we know. My calculation is, officially they will say 6 or 7%. Apra Food Corporation of India, avangala nam borrow panna solli, 8 to 9% kitta pohum. You add 3% for state government, 3 to 4%. So total may be 12% varaikkum varadhukku vaipu irukku. And that is why I am confident that the rupee will drop. Sir, 12% vandhuchuna, appo like India's net savings e pathina, 10 to 11%. So appo vandu kandipa government will support all savings. 95% of all for government debt is given out to the people only. No, government will support all savings, that's what is going to happen. Ipo nammalku adala yen theriyala na America print adichu note alli uttu irukka, and the note unga vandirukku jaga 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 nu irukku. See why you are having such a good forex reserve is three things. Reliance oda inflow of money, Kotak oda inflow of money, and Bharati Airtel oda inflow of money, that will end.
and then we are talking about a current account surplus this time. First time in 12 years we are having a current account surplus. Current account surplus is because crude oil crashed and gold is not, LR smuggled gold, nobody is importing gold. All the gold that is being bought and sold is smuggled gold. So definitely இது ரெண்டு காரணத்தினால தான் உங்க ரூபா வந்து இன்னைக்கு டபால் ஒரு 50 பைசா ஏறி 75ல இருக்கு. இட்ஸ் ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் க்ரூட் கோஸ் டு 50 தென் வாட் வில் ஹேப்பன் வி வில் சி. பிகாஸ் இஃப் இட் க்ரூட் கோஸ் டு 50 விச் இஸ் குவைட் பாசிபிள், இன்னைக்கு 37-38ல இருக்கு இந்தியன் பாஸ்கெட், இட் கோஸ் அப் அனதர் 10% யூ வில் ஹாவ் டு டேக் பெட்ரோல் டு 100 ருபீஸ். ஸோ தட் நோ கவர்மெண்ட் வில் டூ. ஸோ என்ன பண்ணுவாங்க, எக்ஸைஸ் டியூட்டி 5-10 ரூபா கட் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் அகெயின் ஆட் டு த டெஃபிசிட். இப்போ கரண்ட் டெஃபிசிட பிளக் பண்ணுறது என்ன, நீ கொடுக்குற பெட்ரோல் விலை தான் பிளக் பண்ணிட்டு இருக்கு. ஆல்ரெடி இட் இஸ் 83 அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி ஆயில் கம்பெனி ரிசல்ட் பார்த்தேன், இட் வாஸ் அ லாஸ். இந்துஸ்தான் பெட்ரோலியமோட ரிசல்ட் நான் எங்கேயோ கிளான்ஸ் பண்ணும்போது தேர் வாஸ் அ லாஸ் ஆர் அ மைனர் ப்ராஃபிட். ஆல் ஆயில் கம்பெனிஸ் வில் லூஸ் மணி இஃப் தி கவர்மெண்ட் டஸ் நாட் ஸ்டார்ட் டு கிவ் இன்க்ரீஸ் ப்ரைசஸ். சம்படி டிட் அ கால்குலேஷன் அண்ட் டோல் மீ petrol has to sell at 88 or 89 for oil companies to make money this year at this price. இன்னொரு $10 ஏறிச்சுனா it will be in great trouble. சார், என்னோட நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து ஆல்ரெடி ரிட்டையர்ட் பீப்பிள் பத்தி இருக்கு சார். சோ இப்போ ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு எப்படி வந்து அவங்க வந்து இன்கம் ஜெனரேட் பண்ணுவாங்க, மோஸ்ட் காமன்லி எப்படி ஜெனரேட் பண்ணுவாங்க அப்படினா, அவங்களோட என்டையர் சேவிங்ஸ், அவங்களோட கேரியர்ல என்டையர் சேவிங்ஸ் எடுத்து ஒரு எஃப்டியில் போட்டு அவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க சார். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்தது, குறைஞ்சு குறைஞ்சு 8% 7% ஆகி இப்போ 5% வந்துச்சு சார். ஸோ ஒரு 20,000 இன்ட்ரெஸ்ட்ல வந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ 10,000 ஆகி போச்சு சார். ஸோ இப்போ அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம்னா அவங்களுக்கு ரன்வே கிடையாது, அதுல பண்ண முடியாது. ஸோ அவங்க என்னதான் சார் பண்றது, அவங்க வந்து வாழ்றதுக்கு என்னதான் பண்றது? நான் தான் பல தடவை சொல்லிட்டேன், பாண்ட் வாங்குன்னு, அவ்வளவுதான். பஞ்சாப் நேஷனல் பேங்க் ஒன்பது பர்சன்ட்ல இருக்குல்ல, அவங்க வந்து எப்படியில இருந்து வித்ரா பண்ணிட்டு, தே கேன் மூவ் டு பாண்ட். ஆமா, யூ ஹேவ் டு மூவ் டு அ நேஷனலைஸ்ட் பேங்க் பாண்ட். அவர் பிரைவேட் செக்டர் பாண்ட். ஓகே, அண்ட் அவங்களுக்கு ஏதாவது டேர் 1 பாண்ட் தான் ஃபெயில் ஆச்சு. அதுக்கு தைரியம் வேணும். என்னோட மூணு பேர் வந்தாங்க. அஸ்வின் என்னோட நியூ ஃப்ரெண்டு, இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், பட் ஐ ஹவ் காட் அ குட் ரேப்போ வித் அஸ்வின். அஸ்வின் தான் கில்ட்டி, என்ன பொலிட்டிக்கல் கேள்வி கேட்குறதுலாம் அஸ்வின் தான். பாலா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். சுரேஷ் நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஈரோட்டில் இருக்கிறாரு. ஓகே.